நன்றி வணக்கம் வந்திருந்து சிறப்பு சேர்த்தமைக்கு. இப்போது ஒரு குரூப் கடத்தலப்போ அவர் வச்சிருந்த அந்த 10 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்கணும், சன்மானம் கொடுக்கணுங்கிறத அவர் ஒரு தீர்வு வச்சாரு. ரெண்டு மாநிலமும் ஆளுக்கு 5-5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அது ஒரு டீம் போட்டு அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஆனா முழுமையா சேரல. அதுக்குள்ளதான் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அது ஆனா கொஞ்சம் ஒரு 85 பேருக்கு கொடுத்ததா சொன்னாங்க. அதிகப்பட்டது எவ்வளவு பேரு? அதுக்கடுத்து சதாசிவ கமிஷன்ல முழுமையா இருந்தது இந்த ரிப்போர்ட்டு. ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் அது இன்னமும் கீழேதான் காலுக்கடியில தான் இருக்கு. அது அதாவது எனக்கு இப்போ இந்த டாக்கு சீரீஸ்ல ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட் இனிமே வெளியே கொண்டு வந்து அதன் மூலமா மக்களுக்கு ஒரு மோசனம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. ரஜினிகாந்த் அந்த ஒரு இதில் கோவப்பட்டுப்பான்னு சொன்னல, ஒரு ஆட்டி ஒரு பேரை சொன்னேன், ஒரு ஆட்டி அவன் வச்சிருந்த எஸ்எல்ஆர் அப்படி தூக்குது, போர்வை புது போர்வை கிளியுது, நான் இங்கிட்டு ஓட்டேன், இந்த சோழிக்கு நான் வரமாட்டேயான்னு. என்ன ஆச்சரிய, பயந்துட்டியாவா போனேன் அவனு. என் ஒரு அந்த பேரை சொன்னியா தூக்கிடுச்சு, இனிமேல் அந்த பேரை மட்டும் நான் என்கிட்ட கேட்டுறாத அப்படிமா. இப்ப நீங்க இவத்த என்னென்ன கேப்பீங்க? அப்படியே மூடிட்டு வர வேண்டியதான். அப்பப்ப தைரியமா ஒன்று ரெண்டு வார்த்தை, ஏன்னா போனேன் அந்த குழந்தைய கொண்ட விஷயம் நான் கேள்வி வச்சிருப்பேன். ஒரு அவரு கூட ஒரு குழந்தை பையன், நாங்கள் ஒரு அட்டப்படம் பண்ணியிருக்கோம், அவன் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்ற ஒரு பையன். ஏன்னா இந்த பையன் என்ன கேட்டேன், படுவாய் பசங்க கொண்டு விட்டாங்க. சரி, இவனை கொண்டேன்னு சொன்னில அப்போ நல்லூர்ல ராஜு பையன டக்குன்னு அப்படி யோசிச்சு, அதாவது மிச்சம் சொச்சம் எங்கேயும் வைக்க கூடாது, அதனால கொண்டேன். இது எப்படி நியாயம், நீ அதை சொல்ற அப்ப இதை சொல்லும் போது இப்ப இதை கேக்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதனால நீ அந்த சூழல் என்ன அப்படி ஆயிப்போச்சு. இல்ல இதா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்போ என்ன சார் அத சொல்ல விட்டேன், பாராட்டுறதே பெரிய விஷயம், அது அந்த எடிட் பண்ண தம்பி ராமா அடடாடா. நான் கூட எங்க மயந்துறேன், ஆ இவர் முதல்ல மீசி வச்சு வந்தாரு, என்ன முடிக்கொண்டா இருக்காரு எப்படி. ஆனா எந்த இடத்துலயும் வீரப்பன் மூஞ்ச காமிக்காம வீரப்பன் தாங்கிற நம்ப வச்சு எடுக்கிறது இருக்குல்ல சார், அதெல்லாம் பெரிய விஷயம். அதை விட முக்கியம் சார் இன்னொரு தம்பி அந்த அவரு சுகுமார், அதை பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணான் ஒரு எஸ்பியை கொண்டிருப்போம் வந்து. அதே மாதிரி சீனிவாசன் இந்த கேரக்டர் பாருங்க, உண்மையிலே சீனிவாசன் அப்படித்தான் இருப்பார், அதே மாதிரி ஆளை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஹரிகிருஷ்ணா எஸ்பி காருக்குள்ள செத்து கிடக்குற மாதிரி, ஏய் இந்த ஆள் தான் செத்தான், ஹரிகிருஷ்ணா எஸ்பி செத்த மாதிரியே அதே போட்டா இருக்க அப்படின்னு அதே மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்க அந்த சேத்துக்குளிக்கு வந்த மாதிரி அவரே மாதிரி இருக்கும். இப்படி சில பேரை இவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க, அந்த பிக்சனுக்கு இவங்க நடிக்க வச்சாங்க, ஆனா நான் நடிக்கல. நீங்க வீரப்பன் பேசினா நான் என்னன்னு ஆரம்பத்துலன்னு சொல்லுவேன், இதுவரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டோரி. இப்ப வீரப்பன் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்,
அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒன்று சொல்லணும், அதுதான் இதை வந்து முழுவி பெற்று நம்ம நடிக்கிற ஐடியா சத்தியமா கிடையாது. இல்லை அவர் நம்மகிட்ட இல்லை சார், இப்போ அவர் நம்மகிட்ட இருந்து இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போயிட்டு இருக்கு சரியா, அதனால தான் அந்த ஏரியாவை விட்டுட்டு அப்படி போவோம். சார் இதில் வந்து அவங்க பெரிய பொண்ணு தான் காமிச்சிங்க, ஆமாம் அவங்க சின்ன பொண்ணு திரைப்படத்தில் இதே எடுத்து சார், அவங்க மூத்த அவங்க மனைவியும் இருக்காங்க, துணைவியார் வந்து இன்னொரு இதுக்கு அவங்க இன்னொரு இருக்காங்க ஒரு இதில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்க அது ஒத்துக்கிட்டு அதில் தான் அதில் நடிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க, நடிக்கல பேசியிருப்பாங்க. ரெண்டாவது பாப்பா வந்து அவங்கள நாங்கள் பிடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், நான் கேட்கல இந்த டீம் தான் கண்டுபிடிச்சது, அதனால் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த மூத்தவங்க போதுன்னு சொன்னாங்க, நான் ரெண்டாவது பாப்பாவும் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன என்ன தான் அடுத்த சீசன் தூளாக இருக்கல அதில் பண்ணிக்குவோம், அந்த காலகட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போய் அவர் வந்து தைரியமாக எங்கள் டீம் அவங்க டீம் ஸோ அதுவே அவர் வந்து ஒரு போலீஸால சாவடிக்கக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்கு அமைஞ்சதா புரியல. நீங்க போனதுனாலதான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறார் அவருடைய படங்கள், இதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து யாருக்குமே தெரியாது, இவர் தான் வீரப்பன் சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்க போனதுனாலதான் அவருக்கான ஒரு முடிவு வந்தது அப்படின்னு எடுத்துக்கீங்களா? அப்படி கூட இருக்கீங்களா? அவரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது நம்ம தானே, நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் சார். அது வந்து உலகமே, ஏன்னா அவர் வாழ்த்த தேவாரமே ஒரு ஆங்கில பத்திரிக்கை பேடி கொடுத்துருப்பார், நக்கீரன் படம் சொல்ல கொண்டு வந்து படத்தை போடலன்னா வீரப்பன் எப்படி இருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு கோல்டன் வேர்ல 93 நம்ம சொன்னப்போ அவர் சொன்ன அந்த பேட்டியை பார்த்த பிறகு தான் ஓ ஒரு தான் இப்படி இருப்பாங்கிறத நம்ம வெளியே கொண்டு வந்தோம். ஆ அது அந்த என் தம்பி சொல்கிறாரு, வீரப்பன் தான் என்னை பேட்டி காணணும், நான் வெளியே வரணும், நான் வெளியே என்னை பற்றி பேட்டி போடணும்னு சொல்லிவிட்டு வீரப்பன் ஊருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இவர் பக்கத்து ஊருக்காரர். 1996 சொல்லவே இல்லை இந்த டிவி, இதுதான் இதில் தான் அவர் பார்த்துக்கணும், நான் சொல்லவே இல்லை. ஆமாம் நான் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை, அவர் வந்து பேசுங்க இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ராஜ்குமார் மீட்பக்கம் மாத்திரம் மீட்பப்போ ரஜினி வந்து இவருக்கு ஒரு கேசர் பேசி கொடுத்தார். அதே மாதிரி 97 ஒரு பிரச்சனை, அப்போ வந்து சரண்டர் ஆகணும், அப்போ வந்து அதுக்கு தடையாக ஒரு அறிக்கை வந்துடுச்சு. அப்போ வந்து நான் கலைஞர்கிட்ட சொல்லி எனக்கு ரஜினி சாரை எனக்கு கொஞ்சம் வேணும் பேசுகிறேங்க நீங்கள், அப்போ பேசினாங்க. பேசும்போது அண்ணே நான் காட்டுக்கு போகிறேன், ஆ வீரப்பனை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன், தராமல் சொல்லுங்க கோபால்னார். ஏன்னா எனக்கு அது ஒரு துருப்பிச்சிட்டா இருந்துச்சு, அவன் வந்து நடிக்கணும்னு ஆசை அரசியல் ஆசை எல்லாமே இருந்துச்சு வீரப்பன். அப்போ மாத்திரம் ரஜினி ஐயோ தாராளமாக சொல்லுங்க கோபால்னார். இதுதான் அவர்கிட்ட நான் பண்ணியிருக்கேன் ஒழிய மற்றபடிக்கு இந்த இதெல்லாம் சொல்லலை. நானே இப்போ ஏன் 96 இப்படி பேசுகிறேன், இப்போ வந்து நாளைக்கு இது வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு வரை பிறந்த நாள் அவருக்கு. அவன் தம்பி சாவு சார், சார் அவரை ரொம்ப பாதிச்சது சார். அப்படி இல்லை தம்பி, இது வந்து கிட்டத்தட்ட 27 நான் வந்து பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்போ எனக்கு உண்மையிலே இதை படமாக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க, ஆனால் எனக்கு வந்த படங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே போலீஸுடைய அந்த பிரச்சனாவே இருந்துச்சு. அப்போ இதை நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சில அமைச்சர்கள் பேர் அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கீங்க, ஆனா புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய போட்டோவோட போட்டிருக்கீங்க உங்க அட்டை பக்கத்தோட காட்டுறீங்க. இப்போ 96 அவங்க பர்கூர்ல தோத்தாங்கன்னு இதை வச்சு சொல்ல வரீங்க, இதுவே இந்த வெப்சீரிஸால திரும்பவும் அவங்க கீழே இறங்கிறதுக்கான தோல்வி ஆகிறதுக்கான வழிவகை செய்யும்ல. யார் எப்படி வேணாலும் எடுத்துட்டு போகணும் சார், வீரப்பன் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம் அவ்வளவுதான், நம்ம அதுக்குள்ள வேற எங்கேயும் போல. ம்
இந்த ஏரியா மேடையில் பேசும்போது சொல்லிச்சுல, எங்கள் என் மகன் சொல்லிச்சு. இது இதுலேருந்து அப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்து தீரன் ப்ரொடக்ஷன் எடுத்து அடுத்தடுத்து நீங்கள் திட்டமிட்டுருக்கோன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சுருவோம். மேலாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கிய. ஆனால் போதுண்ணே கைலாசால இருக்காருன்னு சொல்ல. கட்டாயம் அது ஒரு திட்டம் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். அது 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 அப்படியே ஜிஐ பைவே பார்த்து நீங்க சொல்லிருங்க அப்படியே. நன்றி, வணக்கம். வந்திருந்து சிறப்பு சேர்த்தமைக்கு இப்போது ஒரு குரூப் போட்டோ வீரப்பனாக காட்சியளித்த திரு நன்றி, எல்லாரும் நன்றி. மேடை கழிக்கிறோம். முக்கியமா அந்த பிரஸ் மீட் பெரிய தலைகள்லாம் வந்து இந்த பிரஸ் இந்த பிரஸ் மீட்டை கௌரவிச்சதுக்கு நக்கீரன் குடும்பம் சார்ந்து அவங்களுக்கு எல்லாம் வணக்கம். பெரிய ஹெட்ஸ் அப். ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம்.